நிகழ்வுகளிலும் நினைவுகளிலும் என்றும் உங்கள் நாச்சியாஸ் ரெட்டை கிளி பட்டாசு போன் செய்தல் உங்கள் வீடு தேடி வரும் பட்டாசு டெலிவரி ஒன்லி இன் சென்னை கேஷ் ஆன் டெலிவரி உண்டு ஆன்லைன்லயும் பே செய்யலாம். பலூனே ஆ பலூனே கலர் கலரா பலூனே விதவிதமா பலூனே அழுகிற குழந்தைகளுக்கு மஞ்சள் கலர் பலூனே அழுகாத குழந்தைகளுக்கு பச்சை கலர் பலூனே ஏ ஓடியா 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 அன்பே ஏ அன்பு ராஜா எழுந்துடுறா செல்லம் ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது எழுந்துடுறி பட்டு ஐயோ பாரம் பாரம் சொல்ல சொல்ல புரண்டு படுகிறான் இந்த பரம் இரு அடங்க டேய் கண்ணா உ ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல ஏஞ்சிரு போலாமா ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாதுரா என் செல்லல்ல ஏஞ்சிருமா பலூன் பலூனே அன்பே ஒன்னும் இல்லை ஒன்றும் இல்லைடா கண்ணா உன்னால் முடியலல்ல கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கலாம் சரியா பலூனே ஆ பலூனே அதோ அப்பா இதோ போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீ அப்படியே படுத்துட்டேரு அப்பா வந்துடுறேன் இதோ வரண்டி மோனே பிபியா ஊதுற பலூனே பலூன் 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 பலூனே ஆ பலூனே ஆ பலூன் அடிங்கோ இயாளம் உன்னை தான் திருப்பக்கமே வரவிடான்னு சொல்லிக்கிறேன்ல ஓடுறா இதோ பாரு வட்டி கட்ட கூட காசு இல்லாமல் இருக்கிறேன் என்னை வெறுப்பேத்தாத ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு ஒல்லி பயிர் வீசு தானே அடிங் உங்களை யாரை வர சொன்னா பயில வர சொல்லுங்க முத ஐய்
அவன் வந்தாலும் நான் தானே காசு கொடுக்கணும். முட்டா பயல. ஐயோ தோபாரு, பையன் தூங்கி நிற்கிறான். மவனே, உன்னால மட்டும் அவன் எழுந்தான் அடிச்சு மண்டை கண்டெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கானா? அன்பே கண்ணா, ஏஞ்சிர ராஜா. ஐயோ அன்பே செல்லம், ஏஞ்சிரம்மா ஏஞ்சிரா செல்லம். ஐயோ புள்ளிக்கு நெருப்பாக குதிக்குது கண்ணா. வைத்தியர்கிட்ட போகலாமா? வா போகலாம் போகலாம். வாடி கண்ணே. வணக்கம் வைத்தியரே. குழந்தைக்கு காய்ச்சல், அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அன்பு கண்ணா, ஒன்னுலடா ஒன்னுலடா கண்ணா. நெருப்பாக கொதிக்குது வைத்தியரே, பாருங்க என்னன்னு. ஒன்றும் இல்லை கண்ணா, ஒன்றும் இல்லை கண்ணா, பயப்படக்கூடாது. நேற்று மயில் நடந்தானா? ஆமாம் வைத்தியரே. உக்காரலாமா? சேர்றப்பட்ட சேர்றப்பட்ட. சாப்பிடு. கஞ்சி கொடுத்து படுக்க வைப்பா, சரியாயிடும். போன தடவை டவுன் டாக்டர்கிட்ட போய் தான் சரியாக போச்சு. உங்கள் அப்பா காலத்துலேருந்தே வைத்தியம் பார்க்குறேன். என்னால் முடியலன்னா நானே டவுன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைப்பேன். உயிரோடலாம் விளையாட மாட்டேன். ஒரு சில காய்ச்சல்லாம் ரெண்டு மூணு நாள் இருக்கும். உன் அவசரத்துக்காகுமா வைத்தியரே? இந்தாங்க 30 ரூபான்னு தெரியாதா? சாயங்காலம் கூலி வாங்கணுன்னே தரேன் வைத்தியரே. சரி இருக்கட்டும், பரவாயில்ல விடு. அப்புறமா கொடுத்துருன்னா பையன் குணமாயிடுவான். சரிங்க வைத்திர, போல மாட கண்ணே. ஆமாடே பட்டுக்கோ. என்னாச்சு, எங்க போயிட்டு வரீங்க? உள்ள போடி. புள்ளி புரி அப்படியே நிக்கிறா. அன்பே அன்பே, ஏயா பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குது. குழந்தைய புது மழையில் விடாதுன்னு சொன்னீங்கன்னா கேக்குறியாடி நீ? நான் என்ன பண்றது, தெருவில் பிள்ளைங்க விளாண்டா அவன் பாட்டினப்ப விளையாடுறான், சொல்ற பேச்சு எங்க கேக்குறான். வைத்தியர் இப்பதான் கஷாயம் குத்தாரு, கஞ்சி குத்து படுகையே எல்லாம் சரியா போடும். வைத்திராண்டியா? வைத்திராண்ட கூட்டு போவானான்னு எத்தனை தடவை சொல்றது? போன தடவை டவுன் டாக்டர் கூட்டு போய் தான் சரியா போச்சு. ஏய்
போன தடவை உன் குடச்ச தாங்காம நின்னு டவுன் டாக்டர் கிட்ட இட்டேன் போனே. பக்கத்து வீட்டு ரஞ்சிதா கால உங்க குழந்தைய டவுன் டாக்டர் தானே கூட்டு போறாங்க. ஒரே ஒரு ஊசி போட்டா சரியா போடும். 200 தான் பீஸ். ஏய் 200 ரூபாய்க்கு நான் எங்கடி போவேன்? ஏயா என் புள்ளைக்கு உடம்பு முடியாம இருக்கு. காசு பாக்குற நீலா ஒரு அப்பனா? என்னதே புள்ளைய புடி. என்னதே புடி புள்ளைய. ஏய் டாக்டர்கிட்ட கூட்டு போ, நான் வயக்காட்டுக்கு போறேன். என்னதே ஏய் ஏய் நில்றி. ஒன்னுடா 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 கண்ணா. சரி 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 இருந்தா கூடப்பா, ரெண்டு நாள்ல குத்துறேன். என்கிட்ட இல்லப்பா. செட்டியாட்ட கேட்டு பாக்குறியா? ஆட போப்பா, அவர்கிட்ட வாங்கின 10,000 ரூபாய்க்கே வட்டி கட்ட முடியாம இருக்குது. அந்த எல்லாம் சத்தியமா கொடுக்க மாட்டாருப்பா. என்ன பண்றதுன்னு கோயிலுக்கு போன நேரமாச்சு. போமா வரேன். இருந்தா தர மாட்டானா? கோயிலுக்கு கிளம்பின்னு இருக்கேன்பா. ஐயோ பா இரு இரு. இவ்வளோதான் இருக்கு, போதுமா? யோ டாக்டர் பீஸ் 200 ரூபா, பஸ்ஸுக்கு போகிற 20 ரூபா, 10 ரூபா மிச்சமாகவே இருக்குது. ஆமாம், எப்படி உசார் பண்ண? அட சாமி கொடுத்துச்சுப்பா. சாமியா? என்ன மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா சாமி உதவாமல் இருக்குமா? என்னப்பா சொல்கிற? அது ஒன்றும் இல்லைப்பா, நான் உள்ளே போய் சாமிக்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு சாமி இதை எடுத்து கொடுத்து என்கிட்டையும் இவ்வளோ தான் இருக்குது, போய் கொடு அப்படின்னுச்சு. மாப்பிள்ள சும்மா மச மச நிற்காம போப்பா. என்கிட்ட தான்மா இருக்கு, நானே உண்டியில் அழாத பலூன் தானே? பலூன் பலூன் வாங்கி தரேன்ரா. இந்தா. எவ்வளோங்க? 10 ரூபா சார். ஓகே வா. பலூன் பலூன் இந்த பக்கம் இந்த பக்கம் பலூன். பலூன்
பலூன் பலூன் பலூன் பலூன் பலூன். அம்மா அம்மா வணக்கங்க. ம், சொல்லுங்க. அம்மா, பிள்ளைக்கு காய்ச்சல், டாக்டர் பார்க்கணுமா? டோக்கன் நம்பர் என்ன? இப்போதாங்கம்மா வந்திருக்கேன், சீட்டு கொடுத்தீங்கன்னா பார்த்துருவோம்மா. டோக்கன் காலையிலே முடிஞ்சிச்சு சார், நீங்கள் சாயங்காலம் தான் டாக்டரை பார்க்க முடியும். ஐயோ அம்மா அம்மா, நான் பாலப்பட்டு கிராமத்துலேருந்து வரேங்கம்மா, ரொம்ப தொலைவும்மா, பிள்ளைக்கு வேற காய்ச்சல் நெருப்பாக அடிக்குதும்மா, பார்த்து எதுனா பண்ணுங்க, டாக்டர் பார்க்கணும்மா. வெயிட் பண்ணுங்க, கடைசியால அனுப்புறேன். சரிங்கம்மா. சீட்டு தேவையில்லை, ஆனா 2 மணி ஆயிடும், பரவாயில்லையா? பரவாயில்லைங்கம்மா, போய் உட்காருங்க. சரிங்க, ரொம்ப நன்றிம்மா. அன்பே, உட்கார் 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 உட்கார். சபா அப்பா, அப்பா பலூன். டேய், நீ எதுக்கு வெள்ளை கூப்பிடுறன்னு தெரியும்டா. போலாமா? சரி வா, போலாம். அப்பா பலூன் வாங்கி தரலாம், கூட்டுன்னு போல, கஞ்சிக்குடிக்கு தான் வெளில போறோம், சரியா? அங்க போடுறா, கார் எவ்வளோ வேகமா போகுது. ஐயோப்பா, அது என்ன தெரியுதா? பலூன். ஏய், அங்க பாரு அங்க பாரு, அந்த கடையில பாரு. ஏய் சூப்பர்ரா சூப்பர்ரா. இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங் அப்படியே நாம திரும்பிடலாம், அந்தால இந்த பக்கம் வராம பாரு. அன்பு, அங்க 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 பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. அந்த பலூன் வேணாண்டா கண்ணா, அப்பா வேற பலூன் வாங்கி தரேன். அது ஆய் பலூன், இந்த பாரு, அந்த இங்க இல்ல பாரு, பலூனே இல்ல பாரு. வேணுமா? இதா அன்பே, பலூன் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கும். ஆடு, 10 ரூபா. டாக்டர் எங்கேயும் அர்ஜென்ட்டாக போகிறாங்களாம், இப்போ பார்க்க முடியாதுமா, சாயங்காலம் 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், போலாமா? பார்த்துடலாம் வா. அப்போ மேலே இருக்கு. ஆமா டாக்டர். எங்க போனீங்க? ஓபி இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிச்சு. இல்லைங்கம்மா, வெளில தாங்கம்மா உட்காந்துருந்தேன். கவிதா மேடம், நான் வெளியே கிளம்புறேன், வைட் ஸ்டார் மெடிக்கல் கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வரும், அது கொஞ்சம் வாங்கி வைங்க. ஓகே. ஆமா, பாலப்பட்டு கிராமத்துலேருந்து வரேங்க,
குழந்தைக்கு காய்ச்ச போன தடவையே நீங்க ஊசி போட்டு தாங்கம்மா சரியா போச்சு. இப்பயும் டோக்கன் நம்பர் என்ன? ஐயோ சீட்டு எதுவும் வாங்கலைங்கம்மா. ஆனா 11 மணிக்கெல்லாம் வந்துட்டம்மா. இவங்க தாம்மா இங்க உட்கார சொன்னாங்க, நான் உட்கார்ந்து இருந்தம்மா. கவிதா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்கிட்ட கேட்காம இந்த மாதிரி பேஷண்ட்டை வெயிட் பண்ண வைக்காதீங்கன்னு. இன்னைக்கு அவசரமா நான் கிளம்பணும். சாரி மேடம். உள்ள வாங்க. சரிம்மா, மன்னிச்சிருங்கம்மா. உங்க பேர் என்ன? பேர் சொல்லணும். அன்புராஜாங்கம்மா. சரி 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 சரி, முன்னாடி பாருங்க, முன்னாடி பாருங்க. பயப்படாதரா, ஒண்ணும் இல்ல, பாக்குறாங்க. மூச்சு இழுத்து விடுங்க, மூச்சு இழுத்து விடு. திரும்புங்க, திரும்ப திரும்ப. நல்லா இழுத்து விடுங்க. ஒண்ணுலடா ஒண்ணுலடா. குட்டியோட டெம்பரேச்சர் பார்த்தலாமா? ஓகே, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரிங்கம்மா. வயசு என்னப்பா ஆகுது? 7 வயசு ஆகுதுங்கம்மா. சிஸ்டர், அவர் மெடிசன் வாங்கிட்டு வந்த உடனே குழந்தைக்கு ஒரு ஐயம் போட்டு பாராசிரப் கொடுத்துருங்க. ஓகே மேடம். கம்முனு இந்த மருந்த ஃபார்மசில இருந்து வாங்கி சிஸ்டர் கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க சரிங்க. டாக்டர்மா, மருந்து வாங்க எவ்வளவு செலவாகுங்க? என்ன, ஒரு 200 ரூபாய் ஆகும். சரிங்கம்மா. அப்படியே கவுண்டர்ல கன்சல்டேஷன் ஃபீஸ் ஒரு 150 ரூபாய் கொடுத்துருங்க. போன தடவை வந்தப்ப மருந்து கொடுத்து ஊசியும் போட்டு 200 ரூபாய் தானமா வாங்கினீங்க. போன தடவை வேற ஜுரமா இருக்கும்பா, இப்போ இந்த ஊசி போட்டாதான் சரியாகும். இல்லம்மா, என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு. தீபா கொஞ்சம் சொல்லுங்க. சார், வெளியில வாங்க. டாக்டர்மா, அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அம்மா, என்கிட்ட அவ்வளவுதான்மா இருக்கு. ஏன்பா பேரம் பேசாத, சட்டுன்னு மருந்த வாங்கிட்டு டாக்டர் ஃபீஸ் கட்டு. சத்தியமா என்கிட்ட 200 ரூபாய் தான்மா இருக்கு. சரி போயிட்டு பணத்தோட சாங்கியலா. ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. இருக்க 200 ரூபாயில மருந்து வாங்கியா தரம்மா, பிள்ளைக்கு ஊசி போடுங்கம்மா, மீதி 150 ரூபாய் சாயங்காலம் வந்து கொடுத்துறேம்மா. இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்திருக்காங்கப்பா, எங்களுக்கு எவ்வளவு நஷ்டமா இருக்கு தெரியுமா? ஐயோ அம்மா, சாமி சத்தியமா நான் ஏமாத்தல மாட்டேம்மா. 10 மினிட்ஸ் ஐல் பீ தேர். யா யா, ஷோ ஷோ, ஐல் பீ தேர். அம்மா அம்மா, டாக்டர் அம்மா. மா, 188 ரூபாய் ஆச்சு. இந்தாங்க. அன்பே வா போலாம். அன்பே, அப்புறம் வெளில போய் விளாடலாம். கம்மு நேரு. ஜாலி 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 ஜாலி.
இவரோ சொல்பிச்சு நீ உக்காரு, அப்பா போய் பலூன் எடுத்து வந்துடுறேன். அன்பே, இந்தா இந்தா பலூன். ஆ, இப்போ எழுந்து போய் விளையாடு. அங்கே போய் விளையாடுங்க. பிள்ளரா பிள்ளரா ஒண்ணு இல்லை. சரி பிள்ளரா விளாடு விளாடு. அழுவாதரா அழுவாதரா, அப்பா உனக்கு மாரி மூத்து கடையில பொம்மை வாங்கி தரேன்னா அழுவாத அழுவாதரா ராஜா, அழுவ கூடாதரா கண்ணா. சரி சரி சரி. அழுவாத அழுவாத அழுவாதரா செல்லல்ல, அழுவாதரா கண்ணா. அப்பா உனக்கு வேற வாங்கி தரேன், ஊருக்கு போனவொடனே பொம்மை வாங்கி தரேன்னா. தம்பி யோ, என்னால் இன்னொரு பத்து ரூபாலாம் தண்டாட முடியாது, மரியாதையாக போயிட்டு. காசெல்லாம் வேணாங்க. என்ன பிச்சை போடுறியா? குழந்தை மறுபடியும் அழுதா சீக்காயிடுங்க, அதுக்காக தான் பலூன். சரி போ விளையாடு. குழந்தை ஜுரத்துக்கு பலூனே மருந்தாயிருச்சே.
அஞ்சு ரூபா பல்லுண்ணே, பத்து ரூபா பல்லுண்ணே, பத்து ரூபா பல்லுண்ணே. பார்த்தாலும் தெரியுதே. பலூனுக்கு காசு, பையனோட சந்தோஷமே கோடி ரூபாய் பெறும். புடிங்கண்ணே சும்மா. அன்பே நல்லா விளையாடு. ஆ விளையாடு விளையாடு விளையாடுறீக்கண்ணே. இந்தாங்க நீங்க கொடுத்த காசுக்கு பலூனு. உங்களை தப்பா நினைச்சிட்டே மன்னிச்சிருங்க, ரொம்ப நன்றிண்ணே. டாக்டர் ஊசி போட்டாங்கல்ல, எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாதீங்க. டாக்டர் ஊசி டாக்டர் ஊசி போடலண்ணே, ஆனா டாக்டர் மருந்து கொடுத்துட்டாருண்ணே. புள்ள குணமாயிட்டே. அன்பே விளையாடு விளையாடுமா. கண்ணா விளையாடுனே வீட்டுக்கு போலாமா? வாட. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு, மாமாக்கு டாடா சொல்லு. பட்டாசு போன் செய்தல் உங்கள் வீடு தேடி வரும் பட்டாசு டெலிவரி ஒன்லி இன் சென்னை, கேஷ் ஆன் டெலிவரி உண்டு, ஆன்லைன்லயும் பே செய்யலாம்.